பேரியல் பொருளாதாரம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேரியல் பொருளாதாரம் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட டெர்மினாலஜி சொற்றொடருடைய பொருள் பார்க்க போகிறோம். பேரியல் பொருளாதாரம் ஒரு முழு பொருளாதாரத்தையும் அதன் போக்கு மற்றும் இயக்கங்களை பற்றி படிக்கிறது தான் பேரியல் பொருளாதாரம். முழு பொருளாதாரம் போக்கு மற்றும் இயக்கங்கள் பொருளாதார அமைப்பு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்களும் நிறுவனங்களும் இணைந்து எவ்வாறு பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்று குறிப்பிடுவது பொருளாதார அமைப்பு. முதலாளித்துவம் என்பது என்ன அப்படின்னா உற்பத்திக்கான காரணிகள் தனியார் வசமிருந்தும் பொருளாதார நடவடிக்கைகள் வந்து நிர்ணயிக்கும் வசமிருந்தும் அங்காடியானது பொருளாதார நடவடிக்கைகளை நிர்ணயிக்கும் அமைப்பிற்கு பேர் என்ன அப்படின்னா முதலாளித்துவம் அப்படின்னு பேர். உற்பத்திக்கான காரணிகள் தனியார் வசம் இருக்குது, அங்காடியானது பொருளாதார நடவடிக்கைகளை நிர்ணயிக்கும் அமைப்பு முதலாளித்துவம். சமத்துவம் என்பது என்ன அப்படின்னா பொருளாதார நடவடிக்கைகளை அரசே மேற்கொண்டு மற்றும் கட்டுப்படுத்தி ஒரு சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தும் முறைக்கும் சமத்துவம் என்று பெயர். கலப்புத்துவம் என்றால் என்ன அப்படின்னா இந்த மேலே கீழே இருக்க முதலாளித்துவம் சமத்துவம் ரெண்டு சேர்ந்தது. தனியார் மற்றும் சமத்துவம் தனியார் பங்கு மற்றும் நாட்டு பங்கு இணைவு தான் கலப்புத்துவம் அப்படின்னு பேர். உலகியத்துவம் என்பது என்னது பொருளாதாரத்தில் உலகியத்துவம் என்பது என்ன ஒவ்வொரு நாடும் தன்னோட பொருளாதார நடவடிக்கைகள் வந்து பிற நாடுகளை சார்ந்திருப்பது பிற நாடுகளுடன் தொடர்பில் இருப்பது சார்ந்திருப்பதற்கு என்னென்னு பேர்னா உலகியத்துவம் அப்படின்னு பேர். உலகியத்துவம் என்பது ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளும் மற்ற நாடுகளின் பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்தும் சார்ந்தும் இருப்பது. இருப்பு என்பது என்னது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருள் மாறாது நிலையாக இருப்பதற்கு என்னென்னு பேர் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது இருப்பது என்பது இருப்பு என்று பெயர். ஓட்டம் மாறிலிகள் காலத்தின் மாறிலிகள் கால சூழலில் மாறிக்கொண்டே இருப்பதற்கு என்னென்னு பேர் ஓட்டம்னு பேர். பொருளாதாரம் மாறிலி ஒரு பொருளாதார அமைப்பு அல்லது பொருளாதார அமைப்பின் பகுதி எவ்வாறு இயங்குகிறது என்பது விளக்குவது பொருளாதார மாதிரி என அழைக்கப்படுகிறது. வட்ட ஓட்டம் குடும்பங்கள் நிறுவனங்கள் அரசு மற்றும் நாடுகள் ஆகியவற்றிற்கான பணம் பண்டம் மற்றும் பணி ஆகியவற்றின் ஓட்டம் ஃப்ளோ என்னன்னு சொல்கிறாங்க வட்ட ஓட்டம் சர்க்குலர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளியல் பாடத்தின் கிளைகள் யாவை பிரான்ச்சஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நுண்ணியல் மற்றும் பேரியல் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நுண்ணியல் பொருளாதாரம் பேரியல் பொருளாதாரம்ங்கிறது பொருளாதாரத்தின் கிளைகள். மேக்ரோ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் மேக்ரோ பேரியல் பொருளாதாரத்தை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துபவர் ராக்னர் பிரிக்ஸ் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்தினார். ஆனால் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறவர் ஜேஎம் கீன்ஸ். அவரோட புக்கில் வந்து பொருளாதார மந்தத்துவத்தில் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுனால நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறபவர் ஜேஎம் கீன்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னவர் ராக்னர் பிரிக்ஸ். ஆனால் அந்த பேரியல் பொருளாதாரத்தின் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஜேஎம் கீன்ஸ். அடுத்த கொஸ்டின் பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் என்ன வருவாய் கோட்பாடு தியரி ஆஃப் இன்கம் அப்படிங்கிறதான் பேரியல் பொருளாதாரத்தின் வேறு ஒரு பெயர். பேரியல் பொருளாதாரத்தை பற்றி படிப்பது மொத்தங்கள் பற்றுவது எல்லா கொள்கைகளையும் சேர்த்து படிப்பது தான் பேரியல் பொருளாதாரம். ஜேம் கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக பொது கோட்பாடு எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படிங்கிறது விளக்குனதுனால ஜேம் கீன்ஸின் பங்களிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொதுவாக விலையின் உடல் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் விலை அதிகரிப்பை பற்றி சொல்கிறது வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம். பொருளாதார கொள்கையின் அவசியத்தை குறிப்பிடுக அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது தடைகளை முறியடிப்பது வளர்ச்சியை அடைவது இதெல்லாம் என்னது பொருளாதார கொள்கைகளின் அவசியம். ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக உற்பத்தி மற்றும் நுகர்வு. ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது உற்பத்தி துறை நுகர்வுத்துறை அரசுத்துறை. எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உண்டு முதலாளித்துவ அமைப்பில் உற்பத்தி மற்றும் தனியார் துறைக்கு மட்டுமே உண்டு. அடுத்து பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கும் பொருளாதார அமைப்பு சமத்துவ பொருளாதார அமைப்பு. பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிப்பது சமத்துவ பொருளாதார அமைப்பு. முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு அமெரிக்கா. சமத்துவத்தின் தந்தையை கண்டுபிடி கார்ல் மார்க்ஸ் சமத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தனியார் மற்றும் அரசு பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பில் குறிப்பிடப்படும் பதம் கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ரெண்டும் சேர்ந்ததுக்கு என்னென்ன பெயர் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் என்று பெயர். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்ட் ஆஃப் டைம் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் இருப்பு.
அடுத்து கீழ்கணவற்றில் ஓட்ட மாறிலியை கண்டுபிடி. வருவாய் வருவாய் வந்து மாறிட்டே இருக்கும், அதனால் ஓட்ட மாறிலி என்பது வருவாய் ஆகும். இது இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை கணப்பிடு. குடும்பங்களும் நிறுவனங்களும் இரு துறையில் உள்ள மாதிரியில் உள்ள இரு துறைகள். திறந்துவிடப்பட்ட பொருளாதாரம் வட்ட ஓட்ட மாதிரி என்பது நான்கு துறை மாதிரி, அனைத்தும் சேர்ந்தது ஸோ நான்கு துறை மாதிரியாகும். திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் ஓட்ட மாதிரி என்பது நான்கு துறை மாதிரியாகும். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ. இது மாதிரி வேறு வேறு வீடியோ பார்க்கணும், ஃபேஸ்புக் யூடியூப் ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.